இந்திரதேசத்தினுடைய பேரை சொன்ன உடனே சொல்லிடுறான். அதை சொல்லாமே அவருக்கு முடியல, சொல்லாம இருந்தாலும் செத்துடுவிலன்னு சொல்றது. சரி உன் இஷ்டம் பாடுமா அப்படின்னு சொன்னான், பாடி பாடி சோர்ந்து விழுந்துடுறா. இந்த பக்தி செய்யாததும் ஆபத்தா இருக்கு, பக்தி செய்யறதும் ஆபத்தா இருக்கு. பக்தியை என்னதும் தெரியாத தாய், எனக்கு அவளிடத்துல பாசம், என் பொண்ணு இப்படி இருக்காளே, இவளை எந்த வழியில கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலையே. கண்பூமேத்தி நிதுங்கும் காளாய் கோபாலா கோபாலா கோபாலாங்கிறாள். புழி புழிசு கண்ணபுரத்தின் கண்கேசும் கடி புழிசு. நாற்புறங்களும் சுகந்தமான நந்தவனம் சூழ்ந்ததான திருக்கண்ணபுரத்து என்பதுமான நினைச்சு கடியே கனியே என்கிறாள். மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாயின்றும் அன்று மன்றுனால் நாட்டியமாடக்கூடிய அரங்கம், அதிலே நாட்டியமாடினான் கண்ணன். குடக்கூத்தனாய் தலையில குடத்தை வச்சி நாற்புறங்களிலேயும் ஜனங்கள் உட்கார்ந்திருக்க அவர்கள் சபாஷ் போட அப்படி ஒரு குடக்கூத்த ஆடின கண்ணா என்றும், வடகுருவே கடம் வேக மைந்தா என்றும், கோந்தா கோவிந்தா என்று சொல்றாள். வேந்து அசுரர் குலம் களைந்த வேந்தே என்றும், அசுரர் குலத்தையே களைந்தவனான வேந்தே, விரி பொழில் சூடு திருநறையூர் நின்றாய் என்றும், நாற்புறங்களிலும் பொழில் சூழ்ந்ததான திருநறையூர் தற்பொழுது நாச்சியார் கோவில் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம், அதில் நின்றாய் என்றும், துன்று குழற் கருநிறத்து என் துணையே என்றும், நெருக்கமான குழல் உடைய சுருள் சுருளான கேசங்குடைய நீலமேக சியாமலனான என்னுடைய துணைவா என்றும், துணை முலை மேல் துளி சேர சோர்கின்றாளே. கண்களில நீர் ததும்பி மார்பல விழும்படியாக சோர்ந்து விடுறாள். தொங்காறு இளங்கொங்கை தொன்னே பூக்க ஒரு கயற்கீரதுங்க தோன்று நின்று, செங்கால மடப்புறவம் கடை கூப்பேசும் சிறு குரலும் உடல் உருகி சிந்தி தங்கே திரு அங்கே தங்காலும் தன் குழந்தை நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆடக்கேட்டு நங்காயி நங்குடி கிருவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவன் மகிழ்கின்றாளே. பொங்காருமே அழகான நல்ல கன்னிகையாக இருக்கிறதுனாலே பொற்குடம் போன்ற அவளுடைய மார்பு, கிருஷ்ண விரகத்தினாலே பொலிவு மாறிவிடுறதாம். அவளுடைய அங்க காந்தியே அந்த விரகத்துல சாம்பல் பூத்தது மாதிரி போயிட்டான். என்ன பொலிவு அவளுக்கு இருக்கும், விரகத்துல இப்படி உருக்கொலைஞ்சு போயிட்டாளே. பொருகைய கண்ணீரும்ப கண்கள் எப்பொழுதும் கண்ணீர் நிலகொள்ளல, ஒரு இடத்துல உட்கார முடியல அவளால. எழுந்திருந்து எழுந்திருந்து யாரையோ தேடுறது போல பாக்குறா, மறுபடியும் உட்கார்றா, மறுபடியும் பார்க்கறா. ஓந்து நின்று செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் அழுகே, சிவந்த கால் உடையதான புறா புறாவோட கொஞ்சறது, புறாவும் புறாவும் கொஞ்சற குரல் காதல கேட்டுவிட்டால் உருகி போயிடுறான். சிறு குரலுக்கு உடல் உருகி சிந்தி தாங்கே தங்காலும், திருத்தங்கால் ஒரு திவ்ய தேசம் அது சொல்றாள். தன் குடந்தை நகரும் அடுத்த சலம் திருக்குடந்த திருத்தங்கால் என்கிறாள். என்னடிமா அப்படின்னு கேட்டா திருக்குடந்தை என்கிறாள். ஒரு நிலையில இல்ல, என்னன்னு கேட்டால் திருக்கோவலூர் என்கிறாள்.
பாடி ஆட கேட்டு. இப்படி பாடுறாள் உடனே, ஆடுறாள் ஆடுறாள் உடனே பாடுறாள். பழங்க நம்ம குடும்பத்துக்கு இது பழக்கமா? இப்படி செய்யலாமா? நீ ஒரு பெண் குழந்தையா பிறந்து இப்படி செய்யலாமா? நம் குடிக்கு இதுவோ நம்மை என்ன, நம்ம குடும்பத்துக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு நான் சொல்றேன். நரையூர் பாடுவன் நவிழ்கின்றாளே, அவள் திருத்தங்கால் பாடினாள், திருக்குடந்தை பாடினாள், திருக்கோவிலூர் பாடினாள், நமக்கு இது நல்லா இருக்கான்னு கேட்டா திருநறையூரும் பாடுவேன் கேள் அப்படிங்கிறாள். கால்வண்ணம் திருநீ கண்ணும் பாயும் கைத்தலமும் அடியும் கமல வண்ணம் பாழ்வண்ண படமங்கை பத்தர் பணிமலர்ப்பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ணமின் பேரை என் சொல். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றி வேர் முருகன் கரோகரா, வள்ளிமனான் கரோகரா, கச்சிம்பொய் சென்மனான் கரோகரா.